பத்தொன்பதாவது திருத்தத்தின் ஊடாக நாட்டை பிரச்சனைக்குள்ளாக்கி இருக்கிறார்கள் என்பதை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறியுள்ளார் சுயாதீன ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டன அவை வருனமே அரசியல் ரீதியான ஆணைக்குழுக்கள் மாத்திரமே ஆகும் அப்போது போலீஸ் மா அதிபர் நியமிக்கப்பட்டமையும் அரசியல் நோக்கத்தை கொண்டுதான் இவ்வாறான சிக்கல் நிறைந்த பத்தொன்பதாவது திருத்தச் சட்டத்தை நீக்கி இருபதாவது திருத்த சட்டம் கொண்டரப்படும் உண்மையாகவே பத்தொன்பதாவது திருத்தத்தின் ஊடாக அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் அதிகாரத்தை குறைத்து ரணில் விக்ரமசிங்கவின் தான் கூட்டப்பட்டது பத்தொன்பதை கொண்டுவர தனிப்பட்ட நோக்கமே காரணம் ராஜபக்சாக்களுக்கு எதிராக பத்தொன்பதின் மூலம் இரட்டை குடியுரிமையாளர்கள் அரசியலில் ஈடுபட முடியாது என கூறப்பட்டது அது ஜனாதிபதி கோட்டாபாய் ராஜபக்சேவை இலக்கு வைத்து செய்யப்பட்டது ராஜபக்சாக்களுக்கு எதிராக செயற்படவும் மைத்திரியின் அதிகாரத்தை குறைத்து ரணில் பலம்பொருந்தியவராக மாறவே பத்தொன்பதாவது அரசியலமைப்பு கொண்டுவரப்பட்டது எனவே அதனை ஒழித்து இருபதாவது திருத்தம் கொண்டுவரப்படும் அதற்காகவே மக்கள் பெரும்பான்மை பலத்தை அரசாங்கத்துக்கு வழங்கியுள்ளார்கள் அதே போல புதிய தேர்தல் முறையொன்றே மக்கள் கோரியுள்ளனர் ஆகவே ஜனாதிபதியும் பிரதமரும் இணைந்து தேவையான நடவடிக்கைகளை எடுப்பார் இதற்கு சிறுபான்மை கட்சிகள் எதிர்ப்பை தெரிவிக்கலாம் சிறுபான்மை கட்சிகளே கடந்த மாகாண சபை தேர்தல் முறையையும் பிரச்சனையாக்கியுள்ளனர் எனவே சிறுபான்மை கட்சிகள் அதுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்தும் கூச்சலிட்டும் எதிர்ப்பை தெரிவிக்கலாம் ஆனால் நாம் எமது செயற்பாடுகளை முன்னெடுப்போம் விக்னேஸ்வரன் இந்து மற்றும் தமிழை கொண்டுள்ள மனிதர் பிரபாகரனின் கொள்கைகளை பின்பற்றும் அவ்வாறானவர்களின் செயற்பாடு பாதகமாகவே முடியும் நாடாளுமன்றில் பிரிவினைவாதம் என்ற விசத்தை பரப்பி மீண்டும் தனிநாடு கோரிக்கையை வலுப்படுத்த அவர் முனைகின்றார் அவர் மீண்டும் ஒரு யுத்தத்துக்கே வழி ஏற்படுத்துகிறார் அவரின் கருத்துப்படி சிங்கள அரசிடமிருந்து சம்பளம் பெறும் அவரிடம் இந்த பிள்ளையை செய்ய வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றேன் පගන්න ප පින්න ඉग्gniशන් tapi කිය අප ध කන්න park.